ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஏப்ரல் ஆறு நாளைய தினம் சனி பிரதோஷம் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க வீட்டோட பூஜை இறலை வைங்க குடும்பத்துல கஷ்டம் அப்படிங்கறதே காணாம போயிடும் இனி ராஜயோகம் தான் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில ஏழு மணிக்கு மேல ஆரம்பிக்குது அது மறுநாள் அதிகாலை மூணு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறதால சனிக்கிழமை நாள் முழுக்க சனி பிரதோஷம் தான் அன்னைக்கு தினம் எப்ப வேணா நீங்க சிவபெருமானை வழிபடலாம் குறிப்பா இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்க நந்தி அபிஷேகத்தை பாருங்க சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க இது போக சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு மகா பிரதோஷம் ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க முறையா வழிபட்டிங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க வரக்கூடிய பிரதோஷத்தை முறையா வழிபட்ட ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அப்பேற்பட்ட சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்க சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த சில பொருட்களை வாங்கி வைக்கணும் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா பணங்கற்கண்டு வாழ்க்கை ரொம்ப இனிப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பத்து ரூபாய்க்காவது பணம் கற்கண்டை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையாரில் வைங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ராஜா கணின்னு அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சை எலுமிச்சை பழத்தை நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு அபிஷேகத்துக்காகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே நேரம் ஒரு பத்து ரூபாய்க்காவது ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையாரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க மூணாவது ஒரு முக்கியமான பொருள் மிளகு மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை போகக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான ஒரு பிரச்சனை பைரவருக்கு மிளகு தீபம் போடுவாங்க அதுக்கு காரணம் என்ன கடன் சுமை குறையணும் கஷ்டம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகையில சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாளில் அதுவும் சனி பிரதோஷம் அன்னைக்கு பத்து ரூபாய்க்காவது ஒரு மிளகை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சமையலுக்கு பயன்படுத்தாம அதை ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு சனி பிரதோஷம் நீங்க மிளகை வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா ஒரு பிரதோஷம் வரும்ல அப்போ நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கூடிய மிளகை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு பிரதோஷ வலையில கோவிலுக்கு போங்க அங்க நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் நடக்கும் அந்த நேரத்துல நீங்க கையில எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய அந்த மிளக உங்களோட உள்ளங்கையில வச்சுக்கோங்க பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக நந்தி பெருமான் கிட்ட போயிட்டு உங்க தலைக்கு மேல அந்த மூணு மிளகோட உங்க தலை மேலே அந்த கையை வச்சிருங்க வச்சுட்டு உங்க கஷ்டமெல்லாம் காணாம போகணும் கடன் தொல்லை தீரணும் குடும்பத்திற்கக்க கூடிய மனக்குழப்பங்கள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கோவில்லேயே மண்பாங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் மரத்தக்கடியிலையோ இல்லை தண்ணியிலோ கொண்டு போயிட்டு அந்த மிளகை விட்டுருங்க இதை நீங்கள் சனி பிரதோஷம் அன்னைக்கு தான் வாங்கி வச்சு பண்ணணும் இல்லை மற்ற பிரதோஷம் அன்னைக்குமே இந்த மிளகை நீங்கள் பரிகாரமாக பண்ணலாம் சனி பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி வச்சு அதை அடுத்த பிரதோஷத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி செஞ்சு பரிகாரமாக பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பனங்கற்கண்டு எலுமிச்சை மிளகு இந்த மூணு பொருளையும் நாளைய தினம் சனி பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம்